நடிகர் கமலஹாசன் பொது இடத்துல தன்னை நெருங்கி வந்த ரசிகர் ஒருவரை தள்ளி விடுறாரு அப்படிங்கிற தலைப்புல வீடியோ ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது. எந்த இடத்துல எப்போ நடைபெற்ற சம்பவம் அப்படிங்கறது உறுதியா கண்டறிய முடியல. ஆனா இந்த வீடியோ தற்போது வைரலா பரவிட்டு வருது. அந்த வீடியோல கமலஹாசன் வணிக வளாக மாதிரி இருக்கிற இடத்துல படிக்கட்டுல இறங்கி வராரு. அப்போ அங்க திரண்டிருந்த அவருடைய ரசிகர்களை காவலர்கள் ரெண்டு பேர் கட்டுப்படுத்த முடியாம இருக்காங்க. கமலஹாசனோட நடிகர் ரமேஷ் அரவிந்தும் இருக்காரு. அவரும் ரசிகர்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாரு. அப்போ ரசிகர் ஒருவர் கமலஹாசன் நெருங்கி வராரு. அப்போ கமலஹாசன் அவரை பிடிச்சு தள்ளுறாரு. இந்த காட்சிகள் தற்போது வலைதளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டு கமல் ரசிகர் அடிச்சாரு அப்படின்னு சொல்லப்படுது. இத பார்த்த சில கமல் ரசிகர்கள் வீடியோ காட்சிகள் கமல் கை வைக்கிறது மாதிரியான காட்சிகளை சிலர் வேணும்னே தவறா சித்தரிக்கிறதுக்காக வேகமா அதை ஓட்டி எடிட் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த நேரத்துல வீடியோ காட்சிகள் வேகமா காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கிறதாகவும் சில ஊடகங்கள் வேணும்னே கமலை தவறா சித்தரிக்கிறதாகவும் கமல் ரசிகர்கள் கொந்தளிச்சிருக்காங்க. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள்ல பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு. அந்த வீடியோவை நீங்களே பார்த்து உண்மையிலே என்ன நடந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு நடுவுல கமலஹாசன் கூடிய விரைவில் தன்னோட கட்சி பெயரையும் கொள்கைகளையும் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கமல் அரசியலுக்கு வர காரணமே எங்கேயும் மலிந்து கிடக்கிற ஊழலை துடைத்து எறியணும் அப்படிங்கறதுக்காக தான். தமிழக மக்களோட நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் தான் ஆனா அரசியல்ல ஈடுபடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அரசியல்ல என்ன முன்னிலைப்படுத்த விரும்பல, மாற்றத்தை முன்னிலைப்படுத்த விரும்புற. மாற்றத்தை விரும்புறவங்க என் பக்கம் வந்து நிப்பாங்க. அரசியல் அப்படிங்கறது பணம் சம்பாதிக்கிற தொழிலோ சினிமா தயாரிப்பு மாதிரியான தொழிலோ கிடையாது. அதனால அரசியல்ல தோல்வி பத்தி எனக்கு பயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாடு 1,50,000 கோடி ரூபாய்க்கு மேல கடன்ல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. கடனில் இருக்கிற ஒரு அரசினுடைய பதவியில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் பணம் இருக்குன்னா அப்போ அந்த பணத்தை அவங்க தானே அடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். கமலஹாசன் ஒரு கம்ப்ளைண்ட்டு சொல்கிறாருன்னா உன் மேலே நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லக்கூடாது. அதை இது மாதிரி எங்கக்கிட்ட எந்த தவறும் இல்லைன்னு நிரூபிக்கிறோம்.